மேல்மருவத்தூரில் மறைந்த பங்காரு அடிகளாரின் மனைவியை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அளித்த இரங்கல் கடிதத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை வழங்கினார். மதுராந்தகம் அடுத்த மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரின் இல்லத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் வருகை புரிந்தனர். முன்னதாக கோவிலின் அருகேயுள்ள பங்காரு அடிகளாரின் சமாதிக்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து இல்லத்திற்கு வந்தவர்கள் பங்காரு அடிகளாரின் மனைவி லட்சுமி அம்மாள் மற்றும் அவரது இளைய மகன் செந்தில்குமாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நலம் விசாரித்தனர். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அளித்த இரங்கல் கடிதத்தை வாசித்து காட்டி அவர்களிடம் வழங்கினர். முன்னதாக பங்காரு அடிகளாரின் இல்லத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து நலம் விசாரித்தனர். அதன் பின்னர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி சக்தி அம்மா மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் எனவும், அவரது சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது எனவும், பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய இரங்கல் கடிதத்தை அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளதாக என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். இன்றைக்கு நேற்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு ஒரு இரங்கல் கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த கடிதத்தை இன்றைக்கு அம்மா அவர்களுடைய அம்மா குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் அதில் என்ன இருக்கின்றதை படித்து காட்டினார்கள். அதில் அம்மா அவர்களுக்கு அவருடைய சேவை இன்னும் தொடரணும், அவர்களுடைய இரங்கல் செய்தியை அதில் குறிப்பிட்டிருந்திருக்கார்.